to open file list பத்தி பார்க்கலாம் so pin to open file list அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வேர்ட் டாக்குமெண்ட் எடுப்பீங்க இல்லைங்களா ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது ரீசெண்ட் அப்படின்ற இடத்துல சில டாக்குமெண்ட்ஸ் காமிக்கும் ரீசெண்டாக நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் எது சேவ் பண்ணியிருக்கோம் அது வந்து லிஸ்ட் பண்ணி காமிக்கும் இல்லையா சப்போஸ் வந்து எகெயின் நம்ம வந்து புது புது லிஸ்ட் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் இல்லையா புது புது ஃபைல் சேவ் பண்ணும்போது அந்த ஓல்டு ஃபைலெல்லாம் என்ன பண்ணும் ரீசெண்ட்லேருந்து போயிடும் ரிமூவ் ஆயிரும் ஸோ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபைல் மட்டும்தான் டெம்பரவரியாக அந்த இடத்துல இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதனுடைய பாத் கண்டுபிடிச்சி அது எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி போய் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும் இல்லைங்களா இதே ஒரு ஃபைலை நீங்கள் பின் கொடுத்துட்டிங்கன்னா பர்மனண்ட்டாக ரீசெண்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ நீங்கள் எப்பயுமே போய் ஃபைல் பாத் போய் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் பின் பண்ண அந்த ஃபைலை ரீசெண்ட் ஃபைலில் பர்மனண்ட்டாக இருக்கும் அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களால் என்ன பண்ண முடியும் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபைல் டேபு செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே காட்டுற டாக்குமெண்ட் எல்லாமே ரீசன்ட் டாக்குமெண்ட் ஸோ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து ரீசன்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆயிரும் ஓகே தட் இஸ் டெம்ப்ரவரியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டில் பெர்மனண்ட்டாக ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் பிளேஸ் பண்ணணும் ரீசெண்ட் லிஸ்ட்டில் பெர்மனண்ட்டாக ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் பின் பண்ணால் தான் முடியும் இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோர் டாக்குமெண்ட் கொடுத்தா நம்மளுக்கு தேவையான ஓல்டு டாக்குமெண்ட்ஸ் முதற்கொண்டு நம்மளுக்கு வரும் ஓகே ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் நம்மளுக்கு தேவையோ டேட்டா ரெக்கவரி வெப்சைட் நான் பின் கொடுத்துட்டேன்னு வைங்களேன் இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள் மேலே போயிடுச்சிங்க இல்லையா அடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு பின் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டாக்குமெண்ட்டில் பெர்மனண்ட் இடத்துல நம்மளுக்கு பிளேஸ் ஆயிரும் ஓகே ஸோ இதனுடைய பாத் டைரக்டரி எங்கே சேவ் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண ஜஸ்ட் பிளேஸ் த கர்சர் ஸோ கர்சரை பிளேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு காமிக்குது சி கோலனில் யூசரில் ப்ளூ ஸோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு யூஸ் சாரி ஸ்டோர் ஆகிருக்குன்னு காமிக்குது ஓகே ஸோ இதை வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து பின் பண்ணணும் பின் பண்ணதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பேக் போயிருங்க எகெயின் வந்து நீங்கள் பின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் டேட்டா ரெக்கவரி வெப்சைட் ஹாப்பி பர்த்டே இப்போ எகெயின் நான் என்ன பண்ணுறேன் பின் பண்ணுறேன் 2000 சம்திங் இந்த ஃபைல் இருக்கு இல்லையா இதையும் பின் பண்ணுறேன் பாரத் என்ஜினியரிங் பின் பண்ணுறேன் எகைன் நீங்கள் போய் பாருங்கள் ஃபோர் ஃபைல் வந்து பின்னில் பெர்மனண்ட்டாக இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே